இந்த கதாபாத்திரங்களில் நிறைய ஃபேஷன் இருப்பதாக பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் இதில் நிறைய கவலைகளும் நிறைய வழிகளும் உள்ளன. இதனால் இந்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் எதிர்மறைக்கு எதிராக போராடப் பிறந்தவை. என்னை பொறுத்தவரை எனது கதாபாத்திரங்கள் அனைத்தும் எனது வெளிப்பாடாகவே நான் பார்க்கிறேன். எப்படி சிலர் ஓவியம் வரைகிறார்களோ அதே போல நான் கதாபாத்திரங்களை உருவாக்குகிறேன். ஹிட்டன் நூன்வால் பதின்பருவத்திலிருந்தே மாற்றுப்பாலின ஆடைகளை அணிய தொடங்கிவிட்டார். பெண்பால் ஆடைகளை அணிவதன் மூலம் அவர்களால் நடனம் மற்றும் ஃபேஷன் மீதான ஆர்வத்தை வெளிப்படுத்த முடிகிறது. நான் என்ன செய்தாலும் அதற்கும் சமூகத்தில் நான் யார் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது என்னை பற்றியது. ஏனென்றால் இதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் இதை செய்யவில்லை என்றால் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படலாம். இந்தியாவில் பெண்கள் போல் உடையணிந்த ஆண்கள் தொலைக்காட்சிகளிலும் திரைப்படங்களிலும் அடிக்கடி காட்டப்படுகின்றனர். இருப்பினும் மாற்று ஆடைகள் அணிபவர்கள் அன்றாட வாழ்க்கையில் பாகுபாடுகளை சந்தித்து வருகின்றனர். பலரும் மாற்று ஆடைகள் அணிபவர்களை திருநங்கைகள் என்று கருதுகிறார்கள். நான் அணியும் அனைத்து உடைகளும் பெண்களின் உடைகளாக இருப்பதால் பலரும் நான் ஒரு திருநங்கை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும், திருநங்கையாக இருப்பதற்கும் உங்களுடைய உடை தேர்வுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எந்த உடைகளை யார் வேண்டுமானாலும் அணியலாம். பள்ளியில் பிறர் வார்த்தைகளால் அவரை அவமானப்படுத்திய போதிலும், தனது குடும்பமே தன்னை சரியாக புரிந்து கொள்ளாத போதிலும், நூன்வால் தொடர்ச்சியாக மாற்று உடைகளையே அணிந்து வந்தார். இறுதியாக அவர் திறந்த மனதுடைய மனிதர்களையும் பாதுகாப்பான புகலிடத்தையும் இந்தியாவின் பால் புதுமையரின் சமூகத்தில் கண்டறிந்தார். இங்கு அவர்கள் தங்கள் பாலின அடையாளங்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியும். டெல்லி அல்லது மும்பை போன்ற பெரிய நகரங்கள் மக்கள் சுதந்திரமாக தங்கள் விருப்ப ஆடைகளை அணியக்கூடிய பாதுகாப்பான இடங்களாக இருப்பதாக நூன்வால் கூறுகிறார். இன்று இவர் கேளிக்கை விடுதிகளில் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளில் தனது கலையை ஒரு கலைஞராக வெளிப்படுத்துகிறார். நான் என் வாழ்க்கையை நானாகவே வாழ்வேன். இப்படித்தான் நான். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, புறக்கணித்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. I don't care.